முடி அப்ப பாத்துக்கறேன் பெரியவளானா என்ன பண்ணுவே ஏய் சும்மா பெரியவர்களே தாய்மார்களே இந்த துண்டு ஜோலாப்பூர் துண்டு இத கடையில போய் கேட்டா 100 ரூபாய் 200 ரூபாய் ஆனா இங்க 100 ம் இல்ல 200 ம் இல்ல வெறும் 10 ரூபாய்க்கு ஏலத்த ஆரம்பிக்கிற கேக்குறவங்க கேக்கலாம் बदला இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு ஆனானே பாத்துறேன் 75 ரூபாய் ஆ இப்போ நான் சொல்றேன் அம்மா நீங்க 100 ரூபாய் ஐயா 200 ரூபாய் இப்போ வைக்க வேணாம்டி சும்மா இருடி 300 ரூபாய் ஐயா 400 ரூபாய் பைந்துட்ட பாற ஜோலாப்பூர் துண்டு 500 ரூபாய் விட்டாதே விட்டுடுவே 600 ரூபாய் ஆ அப்படி கேளுமா கேக்கல கேக்கலையா 600 ரூபாய் ஒரு நேரம் டேய் என்னடா பம்பல மனுஷன் ஆயம் கேப்பாங்க பாண்டி அப்படிங்கற 600 ரூபாய் ரெண்டு நேரம் டேய் பம்பல மனுஷன் ரொம்ப ஆயல பாண்டி கேப்பாங்க பாரு 600 ரூபாய் மூணு நேரம் டேய் நீயும் ஐயா ஐயா உங்க பேர் என்னங்கயா வளவனூர் பாண்டியர் மனமோப்பி பாண்டியங்கறவர் 600 ரூபாய்க்கு இந்த துண்டை எடுத்துக்கார் அடிக்கடி வாங்கயா மீனாட்சி நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தறேன் நாளைக்கு அம்மனுக்கு காப்பு கட்டு விழா இருக்குல்ல நான் போறேன் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் மச மச நிப்பானுங்க பாண்டி வந்து அங்க அனுப்பிவே டேய் கன்சாமி அந்த ஒத்த மாட்டு வண்டி போட்டு டேய் பாண்டி சண்டைக்கு போயிட்டு இப்ப தான் வரியா ஆமாப்பா நாளைக்கு காப்பு கட்டு தேவையான சமல்லாம் வாங்கிட்டியா அது எல்லாம் துண்டு ரொம்ப நல்லா இருக்கே எவ்வளவு குவாண்ட் வந்து 50 ரூபாய் கொடுத்துருப்பியா 50 ரூபாய் ஐயோ உங்க புள்ளை என்ன இழுச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா 25 ரூபாய் மேல ஒத்த நயா பைசா தர மாட்டேன்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்துமா துண்டு வாங்குனியா திண்டு வாங்குனியா அதெல்லாம் கிடக்கட்டும்டா நாளைக்கு காப்பு கட்டுறக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அது வந்துப்பா பணத்தை எடுத்து போக மறந்துட்டேன் நேரம் வேற இல்ல சீக்கிரம் போய் வாங்க வெட்டி வாங்கிட்டு வா சரிப்பா இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன் சரிங்க இன்னைக்கு வரோண்டிதாமா ஐயா அங்க இருக்காரு நாளை காலைல காப்பு கட்டு வந்துறாராம் சொல்லமா உங்க அக்காவுக்கு கொடுத்த வாக்குக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் உன்ன கண் கலங்காம காப்பாத்திட்டு வரேன் வாக்கு கொடுத்துட்டேன்னா தா வம்ச அழிஞ்சாலும் காப்பாத்துறவும்தான் இந்த சக்திவேல் ஒத்த பண மரத்து நிழல்ல ஒண்டிக்கிட்டு இருக்கிறவளோ வெப்பாட்டிங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவளோ எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாதுங்க உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன் உன்னை ராணி மாதிரி இல்ல வச்சிருக்கிறேன் பலவலி மாத்திரம் ஒண்ணு கொடு பாஞ்சால வாங்கடி போ ஏமா காலங்காத்தால வந்து வியாபாரத்தை கெடுத்துட்டியே உன்னால மாடிக்கெல்லாம் போறாங்க போமா 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 செல்லம்மா அம்மன் பூஜை முடிஞ்ச உடனே குங்குமம் பிரசாதம் கொடுத்து அனுப்புறேன் எங்கேயே குண்டுக்க கோயிலுக்கு வராது நாலு பேர் நாலு விதமா பேசுவானுங்க பாண்டியனும் நன்ராஜும் செலம்ப விளையாட்டு விளையாடுவாங்க Oh
என்னைக்கு நீ அவளை கட்டிக்க போறியோ அவ கையால ஒருவா கஞ்சி குடிக்க போறனோ நானா மாட்டேன்ற ஊர்ல இவளோட சின்ன புள்ளையெல்லாம் குந்த வச்சிட்டாங்க இவ முதல்ல குச்சி வீட்டுல உட்காரட்டும் அடுத்த முகூர்த்தத்துல தாலி கட்டி இழுத்து கொண்டு வர மாட்டேன் அது வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களோட பழகி காலத்தை போக்க வேண்டியதுதான் ஆமா கூட வந்திருக்கிறது யாருடா அதுவா பாட்டி நம்ம பூச்சிப்பட்டி முருகேசன் கடைசி பஸ்ஸ தவற விட்டான் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தங்குறேன்னு சொன்னா சரினு கூட்டு வந்துட்டேன் ஏண்டா முருகேச உங்க அப்ப நல்லா இருக்கானா அவருக்கு என்ன நல்ல சௌக்கியம்தான் ஏண்டா தண்டராச என்ன கெட்ட வாசனை வருது கெட்ட வாசனையா ஏன் பாட்டி உனக்கு கண்ணுதான் சரியா தெரியாதுன்னா மூக்கு சரியா வேலை செய்யாதா பேசாம சாப்பிட்டு பாடு நீ வா முருகேசே நம்ம உள்ள போலாம் அடி மாரியாத்தா யோ தெரியானா உனக்கு வேலை பின்னாலியா டா யோ இவன்
என்ன பண்ணா தெரியுமாயா? இவன் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு தினமும் இவன் பொண்டாட்டிய தூங்க விடாம சந்தோஷமா இருக்கிறாயா? இவன் மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அது சந்தோஷமா இருக்குமாயா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த குடிகாரனாயா நாலு போடு போட்டாதான் சரியா வரும். என்ன சொன்ன? நாலு போடா? நான் போட்டனே என்ன அவங்க தெரியுமாடா? டாய் अरसि पर्पा कटपा இப்போ இந்த வாய்க்கால பர தண்ணி எங்க முறைக்காக எங்க வயலுக்கு போறது? உங்க முறைக்காக தண்ணி விடுற போன் எங்க வேணாலும் குடி. மரியாதையா சொல்றேன், கீழ இறங்கி போய் குடிடி. வயலுக்குள்ள போறாதா உங்க தண்ணி? வாய்க்கால போற நாய் கூட நக்கி குடிக்கலாம். நான் இங்க தான் குளிப்பேன். ஏய் எகத்தாலமா பேசுற? எப்பா உங்க சண்டை நமக்கெல்லாம் வேணா, நான் வரேன், நம்மள ஆள விடுங்க. ஏய் மரியாதையா சொல்றேன், கீழ இறங்கி போய் குளிங்கடி. முடியாது. டேய் அந்த மரங்க போய் மூடுறா. சரிண்ணே. எப்படி வாய் சவடல பண்ற? ஐயோ வாங்கி போல. உன்னை என்ன பண்ற பாரு. என்ன பண்ணுவேன்? நீ தலையில நின்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதா? வெச்சிக்கிறேன். வெச்சிக்க. மூஞ்ச பாரு. பாரு. मंजुच मुनिया எதுக்கு முனியன் கிட்ட போடுவானே? நாமளே தோச்சுக்கலாமேங்க அவகிட்ட கொடுத்த. அதுவும் இல்லாம நாளைக்கு வேற வீட்டுக்கு வாழ போறவ. வேலை வெட்டி பழகிக்கிட்ட அவளுக்கு தான நல்லது. நீ ஒண்ணு வேலை வெட்டி பழகி கொடுக்கவனா? என் புள்ளை யார் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போடி உள்ள. ஏய் போடி உள்ள. போடி எங்களால முடியலடி. ஆஹா என்கிட்ட எவ்வளவு வாங்கி தின்னுப்பீங்க? ஒரு ஆளை முழுசா தூக்கணும். நல்லா இருங்க. இழுங்கடினா. ஏய் அந்த கையை மரத்துல கட்டு. சுருக்கி கீழ போடுறி. அது மேல மண்ணை வாரி போட்டு சீக்கிரம் கட்டு. துணியை காய போடுங்கடி. ஏய் அந்த ஆள் வருது. நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. பாண்டியரே என்ன? अयो यार अयो यार
கொஞ்ச நாள் அப்படித்தானே இருக்கு. நீங்க இந்த கைத்த இழுத்தீங்கன்னா நானும் நேராயிடுவேன், மரமும் நேராயிடுனே. இந்தாங்க அப்படிங்கிற இழுங்கண்ணே, எல்லாத்தையும் நிமித்திரம் பாரு. இழுங்கண்ணே, அட பாத்து மெதுவா, மெதுவாண்ண மெதுவா. அப்படியா அப்படியே நிமிரு. என்ன பூவழகி என்ன பண்ணிட்டு இருக்க? நீச்சல் கத்து கொடுத்துட்டு இருக்கே மாமா. சொரக் புடுவ வச்சு யாரா நீச்சல் கத்துப்பாங்களா? ஓட்ட உழுந்து உள்ள போயிட்டா யாரு ஜவாபு? மாமா நான் இல்ல, நான் சொல்லி தரேன். என்கிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு, நீ தான் கத்துக்க மாட்டேன்ற. அந்த குடுவிய குடு. வா வா புள்ள. அப்படியே படு, நல்லா கையும் காலையும் ஆட்டு. மாமகிட்ட போய் சொன்னா என்ன ஆகுறது? அவனே கோவக்கார, கைய வச்சு சும்மா இருக்க மாட்டியடா. நீ உள்ள பார்த்தாய், உங்க மேல சத்தியமா மாமா, நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. பாப்பாக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தனா கை தெரியாம பட்டுருச்சு. என்ன போய் தப்பு அடிச்சு மாமா? ருக்மணி செருப்பு எங்கடி? செருப்பு வெளியே இருக்கு மாமா, நான் வரும்போது பார்த்துதான் வந்தேன். செங்கல் சூளை வரைக்கும் போயிட்டு வரேன். இது நம்ம செங்கல் சூளைக்கா? உடம்ப பத்திரமா பாத்துக்கட. சரிங்க மாமா. ஐயோ ஏன் தான் என் கூட பிறந்தியோ. ஏய் சப்ப தாண்ட்ர பாத்துக்க. சரி ஐ பட்டுச்சு பட்டுச்சு பூவழகி, என் மேல பாவாட பட்டுச்சு. இன்னொரு தடவை பட்டுச்சுன்னு சொன்ன பல்ல உடிச்சு பல்ல விளையாடிடுவேன். ஏய் பட்டுச்சடி இல்லையே. நீங்களும் போய் சொல்றீங்க, எங்க இன்னொரு தடவை தாண்டு பாக்கலாம். தாண்ட்ர நீ மேல பாக்காத, வழி அம்மா பாக்கட்டும். ஏன் நான் பார்த்தா என்ன தப்பு? விட்டேனா? ஏய் அவன் தலையை அமுக்கி போடுறி. ஏய் தாண்டடி நான் பாத்துக்கிறேன். அடுத்தது என்னடி? பச்சை குதிரடி. இன்னும் கொஞ்சம் ஏத்திச்சு உண்ட பாத்துக்கிறேன்.
டாய் நோடா. அடடே வாங்க மாப்ள. வணக்கம். வாங்க வாங்கம்மா வாங்க. அரே மீனாட்சியா வாதாயி வா உட்காருங்க மாப்ள. வா பாண்டே வணக்கம் அம்மா. என் கண்ணு நல்லா இருக்கே தாயி. நல்லா இருக்காதா? பண்றாசு நீ வந்து தாய் மாமா முறை செய்ப்பா. பாண்டி எங்கயா இருக்க? இங்கதான் பாட்டி. வாடா ராசா, நீ மாமா முறைதானே? அதெல்லாம் வேணாம் பாட்டி. வாயா. டேய் பெரியவங்க கூப்பிடுறாங்கல்ல, போ போப்பா. பாண்டி தலைகீழா நின்னாலும் பூ அழகிக்கு சந்தனத்தை நீதான் பூசணும். பூசு. மறுபடியும் தலைகீழா தங்க போறியா? சந்தனம் பூசவா? வந்த கால பூசு. சத்தமா இருக்கு. ஒண்ணும் இல்லாதா, பாண்டியன் பூவழகி மேல சந்தனத்தை கொட்டிட்டா, பூவழகி பாண்டியன் மேல குங்குமத்தை கொட்டிட்டா. நல்ல சகுனம் தான். சந்தனத்தையும் குங்குமத்தையும் கொட்டினா மங்களகரமா நடக்கும். யாரும் கவலைப்பட தேவையில்ல. இவளுக்காக ரெண்டு மாமன், எனக்கு ஏழு மாமன். முகத்தையே மஞ்ச காலாக்கிட்டானுங்களே. நில்லே, ஏன் இப்படி கோமா போற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வா தம்பி. இதுக்கு போய் கோபப்படலாமா? நமக்கு எதுக்கு? நான் வீண் பம்பு போலன்னு ரெண்டு பெரிய மனுஷனுக்கு பேசிட்டு இருக்க, நீ நான் நடுவுல? நீங்க ரெண்டு பேருமே மாமன் முறை தானே? நாளைக்கு ஏதோ ஒண்ணு கிடக்க உன் நாய் பாண்டி பூ அழகிய கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, நீ தானே தாய் மாமன் சீரை எடுக்கணும். தம்பி என் வாய் பொல்லாத வாய், சொன்னா நடந்தாலும் நடந்துரும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற பொண்ணை பார்த்து இன்னொருத்தன் கட்டிப்பாரு ஏகிட்டே சொல்லுவேன். கடல் வத்தி போனாலும் போகலாம், காளமாடு பால் கறந்தாலும் கறக்கலாம். இந்த ஞானம் என்னைக்காவது நீதி தவறி நடந்திருப்பானாடா? அப்படிப்பட்ட நீதிமானே, தர்மத்தின் தலைவனே, இப்படி அக்க பிச்சு போட்டுச்சேடா? டாய் நீ பூ அழகிய கட்டிக்கலான்னு தானே மனப்பால் குடிக்கிற? பாண்டியும் பூ அழகியும் சண்டை போட்டா தானே நீ கட்டிக்குவ? பூ அழகிய ரெண்டு பேரும் காதலிச்சா உன் கதை கண்டல் காதலிக்க வைக்கிறேன். நீ கதாநாயகனுக்கு தாண்டா வில்லன், நான் வில்லனுக்கே வில்லன். அன்புள்ள பாண்டிக்கு பூ அழகி எழுதிக் கொள்வது உன்னுடைய வருகைக்காக ஆவலா எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பேன். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். உடனே ஆற்றக்கரைக்கு வரவும். இப்படிக்கு பாண்டி தம்பிங்களா, இங்க வாங்க. இந்த லெட்டரை பாண்டி கிட்ட பூவழகி கொடுத்தான்னு நீ கொடு. இந்த லெட்டரை பூவழகி கிட்ட பாண்டி கொடுத்தான்னு நீ கொடு. Thank you.
பாட்டா கட்டி வச்சு மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை கட்டி வச்சு இளமானே உன் அழக செந்தமிழி பாட்டா கட்டி வச்சு நான் எத்தனைய கட்டி வச்சு பச்சைக்கட்டு ஆசை பொங்கிருச்சு அது அத்தனை மொத்தத்துல ரத்தத்துல பாஞ்சிடுச்சு மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை கட்டி வச்சு இளமானே உன் அழக செந்தமிழி பாட்டா கட்டி வச்சு சனியா
ஒருத்தர் நல்லவங்களோ கெட்டவங்களோ உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது அவங்கள காப்பாத்தாம வேடிக்கை பாக்குறங்களானா மனுஷனா மதிக்கிறது இல்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க உங்க முகத்தை பார்த்தா தப்பான மாதிரியே தெரியல. இந்த ஊரே வெறுக்கிற மாதிரி ஏன் இந்த தப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கேட்டதுல தப்பு இல்லைங்க. தப்பான ஒருத்திக்கு தங்கச்சியா பிறந்ததுதான். நான் செஞ்ச தப்பு. எங்க அக்கா ஒரு ஆட்டக்காரி. அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஊருக்கு வந்தப்போ அவளுக்கு சக்திகளோட அறிமுகம் ஏற்பட்டுச்சு. என் படிப்பு செலவுக்குன்னு சொல்லிட்டு எங்க அக்கா அவர்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்குவா. அவரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் பெரிய மனுஷி அனுப்போ. சக்திவேல்தான் எனக்கு குச்சி வீட கட்டினாரு. நான் பச்சை ஒலையில உட்கார்ந்த நேரம் எங்க அக்கா பச்சை பாடலை போய் சேர்ந்துட்டா. செத்து போயிட்டா. ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவு எனக்கு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையோட அஸ்தமனமே அவரு தான். போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜில் நினைச்சு ஒதுங்கினேன். அதுவே என் வாழ்க்கையில இருட்டா போச்சு. கற்பூர தீபத்துல கூட ஒரு சின்ன கற்பு இருக்கும். ஆனா உங்க மனசு அந்த கற்பு கூட இல்ல. எங்க மாமன் பண்ண தப்புனால நீங்க இந்த பரதமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் அக்கா கூட பிறக்கலங்கிற குறை எனக்கு இருந்தது. இப்ப அந்த குறை எனக்கு இல்ல. இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அக்கா. அக்கா கொஞ்சம் கரும்புட்டாக்கா. இத போடு. தலைய கட்டு. நான் பூச்சு விடுறேன். அது கூட கொடமெல்லாம் எங்க இருக்கு? எங்கடி அவங்கள காணோம்? வாங்கடி. எங்கடி போயிருந்தீங்க? பாண்டி தோட்டத்துல இருக்கே ஒத்த பலாமரம் அதுல ஒரு நல்ல பழம் பழுத்திருக்கு. பறிச்சு தின்னதா முடியல. பறிச்சு தரேன். திங்கிறதுக்காக தைரியத்தோட வாங்க. ஊழகி, பாண்டி புதுசா சந்தையில புடிச்சிட்டு வந்த மாடு முட்டி போடும். அப்படிக்கா போயிடு. நான் அப்படி போக மாட்டேன். மாடுதான் அப்படி போகும். ஊழகி வேணாம் சொன்னா கேளு. ஊழகி வேணாம். ஊழகி பாண்டியில என் பொறுப்புல விட்டுருக்கு. பாண்டியில அடிக்கும். தென்னந்தோப்புல கட்டி வச்சிருந்த புதுமாட்டை பூவலைக்கு அவுத்து விட்டுட்டு மேட்டுக்காட்டுக்கு பலாபலம் பறிக்க போயிடுச்சு. நான் எவ்வளவோ வேணாம் வேணாம்னு சொல்லி வீராப்பா பேசுதுன்னு போய் பாப்போம். கோழி ஒண்ணு வேலை காட்டுது. கட்டச்சேவல் கிட்ட வாழை ஆட்டுது. கோழி ஒண்ணு வேலை காட்டுது. கட்டச்சேவல் கிட்ட வாழை ஆட்டுது. என்ன குப்பம் சுப்பம் போல எண்ணுது. இங்க தப்பு பண்ணா நாளும் பண்ணுது. தோல்வாய் அடக்கி நான் வைக்கட்டுமா? நூல் ஊசி வச்சு நான் கட்டட்டுமா? என் கச்சேரிய வச்சா தெரியும் உன் பொல்லாத்தனம் எல்லாம் ஒழுங்கும். பெட்ட கோழி ஒண்ணு வேலை காட்டுது. கட்டச்சேவல் கிட்ட வாழ ஆட்டுது. குப்பம் சுப்பம் போல என்னது. இங்க தப்பு கண்டா நானும் பண்ணுது. Thank you.
பிள்ளையே பாடுகடு. ஆறு அறிவு உனக்கிருந்து ஆடு மாடா அலையிறு தோட்டம் பழுத்து தொங்குறப்போ திருடி திங்க ஏந்திரியே. இப்ப மாட்டி நிக்கிற நேரம் உங்க மாடம் என்னடியாகும் அத கப்பல் கட்டி எட்டி விடட்ட. பெட்ட கோழி ஒண்ணு வேலை காட்டுது கட்டச்சேவல் கிட்ட வாழ ஆட்டுது. உன்ன சுப்பம் சுப்பம் போல என்னது இங்க தப்பு தண்டா நானும் பண்ணது. கலையும் போல கொதிக்கிற அடக்கம் ஒடுக்கம் எல்லாம் விட்டு ஆட்டம் போடும் சின்ன சிட்டு. ஆறு கஜத்து தாவணிய அவத்து போட்டு வேட்டி கட்டு. உன்னு செய்தி மொத்தமும் கேட்டா உன்னை எவனு கட்டிக்க மாட்டான். அடி எந்த பையத்திட்டு வருவா. பெட்ட கோழி ஒண்ணு வேலை காட்டுது கட்டச்சேவல் கிட்ட வாழ ஆட்டுது. என்ன குப்ப சுப்பம் போல என்னது இங்க தப்பு கண்டா நாள் பண்ணுது. தோல்வாய் அடக்கி நான் வைக்கட்டுமா நூல் ஊசி வச்சு நான் தைக்கட்டுமா என் கச்சேரிய வச்சா தெரியும் உன் பொல்லாட்டம் எல்லாம் ஒடுங்கு. பெட்ட கோழி ஒண்ணு வேலை காட்டுது கட்டச்சேவல் கிட்ட வாழ ஆட்டுது. சுப்பம் சுப்பம் போல என்னது தப்பு தண்டா பண்ணுது. இனிமே வரமாட்டீங்களா? அப்ப இப்ப வந்ததுக்கு நீ என்ன? அடச்சி தொட்ட பிள்ளைங்க எதை செய்ய சொன்னா செய்வீங்களாடி? வடிவேலு அஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லு. மூன்றரை தோப்புக்கான போட்டுட்டு எல்லாரும் போங்க போடுங்க. ஏய் என்னது அப்படியே ஓடுங்க போங்க போங்கடினா. ஏண்டி நீ தோப்புக்கான போட மாட்ட? ஒழுங்க தோப்புக்கான போட்டு இல்ல நம்ம பாண்டி குட்டிக்காலம் போட இப்ப சொல்லிட்டேன். பாண்டியா கண்ணி இல்ல தண்ணி இல்ல கண்டா இருக்குன்னு ஜோசிகா சொன்னாரு. இல்ல கைண்டிக்கிறான் நீ தப்ப நினைச்சுக்கலாம் வர. இத பாரியா மரியாதையா கையிடு இல்ல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓ முகத்துல மீசியம் கையில அருவாள் இருந்துட்டா நீ என்ன ஆம்பளையா என்னென்ன வெட்டி சாய்ச்சிடுவியா? இத பாரு நீ என் வாய்க்காடுக்குள்ள வந்ததும் தப்பு என் மாட்ட அவுத்து விட்டதும் தப்பு அதுக்கு தண்டனையா? நீ தோப்பு காலம் போடாம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்ப நீ வழிவிடல அறிவாளால வெட்டிடுவேன். வெட்டு வெட்டிடுவேன் வெட்டேண்டி வெட்டிடுவேன் வெட்ட வெட்டிடுவேன் அடச்சி வெட்டு. அருவாளை எடுத்து அசராம வெட்டிட்டல நீ ஆம்பளை தாண்டி. இதுக்கப்புறமும் நான் சும்மா போனா நான் ஆம்பளை இல்லைன்னு ஆயிடும். என்னமா விஷயம்? என் புருஷன் ராத்திரியான வீட்டுக்கே வர்றதில்ல வெப்பாட்டு வீட்டிலேயே படுத்து கிடக்குறாரு. ஏன்னு கேட்டா என்ன போட்டு அடிக்கிறாரு. அப்படியா பண்ணா முட்டா அப்பையா. சரி சரி நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னைக்கு ராத்திரி நான் வந்துடுறேன். எங்கடா அந்த பொண்ணை காணோம்? ஏங்க மணி
ஏமணி எந்த பக்கம் போறீங்க? வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்சிருக்கல. உங்க வளவுல பட்ட அரிக்கும். இப்படி வாங்க. வாங்க. டேய், அம்மணி வரங்க வண்டி ஓடுறா. வாங்க. கை கொடுங்க. கை. நீங்களே இருக்கீங்களா? அதுவும் சரிதான். மாமன் கொடுத்து வச்சவன் அவனுக்கு எங்கயோ வச்சிருக்கடா. எங்க உங்க கை கிட்ட தூரத்தான நிக்கிறாங்க. பின்ன எதுக்கு என்ன பம்பறீங்க? டேய், அறிவு கட்டவனே. என் மாமா இவளை வச்சிருக்கான். என் மாமன் பொண்ணு பூவழகிய நான் கட்டிக்க போறேன். நான் ஏதாவது இழக்கு முடக்கு பண்ண இவ போய் என் மாமன் கிட்ட சொல்லி பூவழகிய வேற யாருக்கா கட்டி கொடுத்துறாங்கன்னு நல்ல கண்ணுக்கு ஆசைப்பட்டு நல்ல கண்ணுக்கு எடுத்து போறாடா. என்ன பூவழகி மேல நீங்க எவ்வளவு ஆசை வச்சிருந்தீங்க? நேத்து அந்த பாண்டி பூவழகிய வாய்க்காட்டுல போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டிட்டானே. आड़ी என்கிட்டே பந்தயம் கட்டுறியா? கண்ண கட்டுறா சொல்றேன். டேய் மெதுவாடா. ஏன்டா பின்னாடி கட்டுறீங்க? நீ அவுட்டு பாத்துற பாண்டி. உன்னை கூட்டி வந்தாலே உன் மாமன் மகன் அவன் முட்டிய உடைச்சிருக்க முடியும். உன்னை அடிச்சு நாய் மாதிரி கேவலமா தெரு தெருவா இழுத்துட்டு போயிருக்க முடியும். டேய், பண்ண வேண்டியதானே அப்பளுக்கு நியாயம் பேசி நிக்கிற. பண்ணிருப்பேன்டா. எங்க அப்பா கௌரவமானவர். அவர் பேர் கெடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் பொறுமையா இருக்கேன்.
மத்தவ மாதிரி பொறுக்கின் பேர் வாங்காம எங்க அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டு நியாயம் கிடைக்கணும் இங்க வந்திருக்கேன். அதனால இங்கேயே இப்பவே உங்க பொண்ண கூப்பிட்டு என்ன செய்யணும்ன்ற கால வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றியா? ஆமா, எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சேதுபதி, உங்களுக்காக தான் திரும்பவும் சொல்றேன், பொறுமையா போய்கிட்டு இருக்கிற உங்க மகன் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கான். எதுக்கு அளவுக்கு அதிகம்? ஒரு பொட்ட புள்ள ஊரெல்லாம் சுத்தி வம்பிழுத்துட்டு இருக்காளே, அது அளவுக்கு அதிகம் இல்லையா? நான் என் தோட்டத்துல கண்ணு கட்டி இருக்கிறப்போ தடி பசங்களை வச்சு என்ன அடிச்சாளே, அது அளவுக்கு அதிகம் இல்லையா? முதல்ல உங்க பொண்ண கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பாண்டி, அப்ப நான் நியாயத்தை தானே கேட்கிறேன். சேதுபதி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பொறுமையா இருக்க முடியாது, மரியாதையா சொல்ற, வெளியே போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. அம்மா, உனக்கு என்ன நெஞ்சாட்டி? என்ன ஆள் வச்சு அடிச்சது இல்லாம எங்க அப்பா நியாயம் கேட்க வந்தா அவரே அவமானப்படுத்தி அனுப்பிங்க. ஆமா, நான் தான் எங்க மாமா கிட்ட சொல்லி அடிக்க சொன்னேன். அதுக்கு இப்ப என்னங்கற? நான் கண் கட்டாம இருக்கும்போது அடிச்சிருந்தீங்கன்னா உன்னையும் உன் மாமனையும் எங்க ஏர் கலப்பில போட்டு ஏர் ஓட்டிருப்பண்டி. உனக்கு எப்ப கண்ணுல துணி கட்டாம இருக்கோ அப்ப சொல்லி அனுப்பு, நான் என் மாமனோட வரேன். சொல்லி அனுப்ப தேவையில்லடி, அவனே வருவான். அன்னைக்கு அவன் என் வேட்டி அவுத்து போட்டதை பார்த்து சிரிச்சல நீ? ஆம்பள, ஒரு துண்டு துணியோட ஊரெல்லாம் சுத்தி வந்தாலும் கேவலம் இல்ல, ஆனா பொம்பள உடம்புல இருந்து ஒரு துணி போனாலும் மானம் போயிடும். அத நீயும் மாமனை தெரிஞ்சுக்க வேணா. இப்ப போடி, இப்படியே போடி. உன் மாமன் கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லு, இனிமே நான் கண்ணை கட்டிட்டு இருக்க மாட்டேன். உன் மாமன் கிட்ட சொல்லி அடியாட்களோட வர சொல்லு, நான் காத்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நம்ம ஊருக்குள்ள போலீஸ் வந்ததில்ல, சரியான தீர்ப்பு கிடைக்கல, நம்ம ஊருக்கு போலீஸ் வர வேண்டியது இருக்கும். அட என்னங்க மாமா, இவங்க கிட்ட போய் பம்மிக்கிட்டு நம்ம பிரச்சனை நம்மளே தீர்த்துக்கலாம். நம்ம கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லையா? விழுங்க அவனை பாத்துறேன். ஆயிரம் இருந்தாலும் ஊராருடைய பேச்சுக்கு ஏச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிற வம்சமடா நம்ம வம்சம். நாங்க என்ன மானங்கிட்ட வம்சமா? சரிதா நிறுத்தியா? பாண்டி, ஊருக்கே தீர்ப்பு சொல்றவங்க நீங்க, உங்களுக்கு நாங்க எப்படியா தீர்ப்பு சொல்றது? எல்லாரும் விழுந்து கும்பிடுற கோயில் கோபுரத்தில் அழுக்கு படிஞ்சா வெள்ளடிக்கதுல எவனா ஒருத்தன் ஏறித்தானே ஆகணும். கோயில் கோபுரத்துக்கே இந்த நிலம் என்ன? நான் சாதாரண மனுஷன், உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க தீர்ப்பா சொல்லுங்க, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். உக்கருங்கய்யா. விவகாரத்தை பெருசு பண்ணாம இந்த பஞ்சாயத்தோட முடிவுக்கு கட்டுப்படுறதா நம்ம சேதுபதி ஐயாவே சொல்லிட்டாரு. எவ்வளவு அபராதம் கட்டுறதுங்கிறத நீங்க சொல்லிட்டா நாம எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன வேடிக்கை காட்டுறீங்க? பணம் தான் வசூல் பண்ணா சரியா போச்சாயா? நாளைக்கே உன் பொண்ணு எவனா தாவணை புடிச்சு இழுத்தானு வச்சுக்க, அபராதம் போட்டா வசூல் பண்ணிக்கிட்டு இருப்ப. அப்படியே அவன் கட்டிட்டான்னு வச்சுக்க, தாவணை இழுத்த 500, ஜாக்கெட்டை கிழிச்சா எவ்வளவுன்னு கேட்க மாட்டான். சுத்த விவரம் கட்டவங்களா இருக்கீங்களே. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்க குடும்பம் எப்படி அவமானப்பட்டுச்சோ அதே மாதிரி அந்த குடும்பம் அவமானப்படணும். அப்படியே தான் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். போடா புறம்போக்கு, பஞ்சாயத்து நடக்கிற இடமாச்சேன்னு பாக்குறேன். இல்ல பண்டி,
எந்த மாதிரி எங்களை அவமானப்படுத்த நீங்க நினைக்கிறீங்களோ அத உங்க வாயிலே சொல்லிடுங்க. மன்னிப்பு கேட்கணும். உன் மகன் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு என் மக கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இத நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா. இங்க என்ன பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு பஞ்சாயத்து நடக்குது. இந்த சில்ட்ர பைய மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? வேற என்னடா பண்ண சொல்ற? நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஓரளவுக்கு அது ஈடுகட்டணும்னா இந்த தருதல பிள்ளைய பெத்தாரு சேதுபதி அவரு நம்ம பூவழகி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னடா சொன்ன? டேய் பாண்டி பாண்டி சொல்லுங்க சொல்லுங்க பாண்டி விடுவனே. இந்த ஊர் நல்லதுக்காகவும் போலீஸே வராது இந்த ஊர்ல இனிமேலும் போலீஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கறது வர வேற வழியே இல்லை. என் மக செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா? Thank you.
ஐயோ கோயில் கோபுரம் சாயுத இத கீழே விழவிட கூடாது ஐயோ அந்த காலத்துல கஷ்டப்பட்டு கட்டின கோபுரம் சாய போகுது விழக்கூடாது விழக்கூடாது புடி எம்பெருமானோட கோயில் கோபுரம் சாஞ்சிருமான இல்ல ஒரு சாயத்தான் விட்டுருவாரா சொல்லுங்கண்ண அப்படிங்கிற விடுங்கண்ண விட்டுறேன் விடுங்கண்ண விட்டுறேன் சாஞ்சிச்சு உன்ன பொலி போட்டுருவேன் விடுறேன் விடுங்க விட்டுட்ட உன் பேச்ச கேட்டு கோயில் கோபுரத்தையே கவுத்துட்டுடா தெய்வமே கவலைப்படாத நாளைக்கு நிமித்திடுறேன் நாளைக்கு நிமித்திடுறேன் அங்க போறது சேதுபதி தானே சேதுபதி சத்தங்க வாங்க என்ன மாசலாமணி எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்க வரப்பட்டீங்க ஒரு வேலையை அக்கறை வரைக்கும் போக வேண்டியிருக்கு போயிட்டு இருக்கேன் உங்க ஊருக்கு வராத வந்திருக்கேன் ஒரு ஆட்டம் போடலாம் உட்காருங்க இல்ல நீங்க ஆடுங்க எனக்கு ஒரு முக்கிய ஜோலி இருக்கு அக்கறை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாசலாமணி போறவரை ஏன் வெத்தரபாக்கு வச்சு அழைக்கிறீங்க தாயம் ஆடுறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் சக்தி வேலரே உங்க வார்த்தைப்படி தாயாடுறதுக்கு தைரியம் வேணும்னா அந்த தைரியமே எங்கிட்ட இருக்கு ஆட்டத்துக்கு என்ன பந்தயம் கட்டுறீங்க சக்தி வேலர இப்ப என்ன சொல்றீங்க என்னோட 10 ஏக்கர் ஏரிக்கரை நிலத்தை பந்தயம் வைக்கிறேன் ஏதோ 1000-2000 கட்டுவீங்கன்னு பார்த்தா 10 ஏக்கர் நிலத்தை கட்டுறேன்றீங்களே சேதுபதி நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க நீங்க சும்மா இருங்க மாசம் அப்படி கொல்லாத 10 ஏக்கர் நிலம் என் சொத்து பூரா பந்தயமா கட்டுறேன் என்ன சொல்றீங்க அதுக்கு பதிலா என் சொத்து பூரா வைக்கணுங்கிறீங்களா தேவையில்லை பின்ன நீங்க ஜெயிச்சுட்டா என் சொத்து பூரா எடுத்துக்கங்க நான் என் குடும்பத்தோட வெளியூர் போயிடுறேன் ஆனா நீங்க தோத்துட்டீங்க உங்க மகளை என் மகனுக்கு கட்டி என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கணும் தைரியம் இருக்கா வீராப்பு வாய் சொல்ல இருக்க கூடாதுங்க செயல்ல காட்டு காட்டு இந்த சக்திகள் யாருங்கிறத காட்டுறேன் பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன் நீங்களா நானான்னு பாத்துறேன் இதோ இந்த பெரிய மனுஷன் சாட்சி வாக்கு தவற மாட்டீங்கல்ல வாக்கு கொடுத்தா வம்சமே அழிஞ்சாலும் காப்பாற்றா உட்காருங்க உட்காருங்க என்ன சொல்றீங்க என் மகளை உங்க மகனுக்கு கட்டித்தர மீனாட்சி என் மேல் துண்டு எடுத்துட்டு வா என்னங்க எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல பாண்டி கொஞ்சம் நில்லுப்பா மீனாட்சி உன் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்ப என்ன ஒண்ணு யாருன்னு கேட்க மாட்டீங்களா நம்ம பூ வழிதான் சக்தி வேலரோட மக அப்ப அவளுக்கு எனக்கும் சரியா உனக்கு அவளுக்கு ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லா கல்யாணம் சரியா போயிடும் அப்ப சரியா போகலன்னா செறிஞ்சு போயிடும்பா இப்ப மட்டும் என்ன நாம நிமிர்ந்து அழைக்கிறோம் அப்பா நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்டது நமக்கெல்லாம் தலைக்குனிவுதான் அதுக்காக அவளே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பழி வாங்கணும் நினைக்கிறது பாண்டி யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற தன்னை கடிச்சு எறும்பு கூட நசுக்கி கொள்ளாம தட்டி விடுறவர் அவங்க அப்பா அவரை பார்த்து இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு
பாண்டி, எனக்கு கெடுதல் செஞ்சவங்க கிட்ட கூட அவங்க தோள்ல கை போட்டு சகஜமா பழகிறவன் தானா? அப்படிப்பட்ட நானா அந்த பச்சை புள்ளை பழி வாங்கிற நினைப்பேன். இவ்வளவு பேசுற நீ, அந்த பெண்ணோட தாவணியை வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினியே, இனி அவளை யார் கட்டிக்குவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அப்படியே அவளை எவனாவது கட்டிட்டான்னு வச்சுக்க, என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்த்து நீ மானம் போய் பஞ்சாயத்துல என்னவதானேன்னு ஒரு சுடுசூர் சொல்ல மாட்டான் என்னடா நிச்சயம்? இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின நீயே, அந்த களங்கத்தை துடைக்கணும் தாண்டா இந்த சம்பந்தத்துக்கே ஏற்பாடு பண்ண. அது மட்டும் இல்லையா, அதுல ஏன் சுயநலம் அடங்கியிருக்கு? எப்ப பஞ்சாயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கை கட்டி நான் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டனோ, அப்பவே நம்ம குடும்பமானமே தலை குனிஞ்சு போச்சுப்பா. அந்த பொண்ணு அடுத்தவன் யாராவது கட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு நம்ம தலைமுந்து வாழ முடியுமா? அதனாலதான் உனக்கு அவளை கட்டி வச்சு ஏன் மருமகள் ஆக்கிக்கிட்டா, நாயம் மருமகிட்ட தன மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு தலைமுந்து வாழலாம் பாரு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து. அப்பா, நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயா, நீ உயிரை போனாலும் அந்த ஆளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாக்கு கொடுத்தா வம்சமே அழிஞ்சாலும் காப்பாற்ற வேண்டிய சக்தி வேணும் ஊரே பேசுது. அதை நீ கெடுத்துறாத. என்னப்பா வாக்கு கொடுத்தீங்க? உங்க பொண்ணு இந்த ஊருக்கே ராணியாக்குமேனு வாக்கு கொடுத்தீங்களா? இல்ல நான் இஷ்டப்படுற மாப்பிள்ளை ஏழு ஒரு சீமையில எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களா? கேவலம், உங்க பொண்ணு ஒரு சூதாட்டத்துல தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. இதுக்கு பேர் வாக்காப்பா? ஏன்பா இது சொல்றது பண்றது வைக்கமா இல்ல? ஏய் ருக்மணி, இந்த கல்யாணம் நடக்கலாம் எனக்கு மானமே போயிடும். மானம் போனாலும் உயிர் போனாலும் ஒண்ணுதான். நான் கல்யாணம் ஏற்பாடு கவனிக்க போறேன். உன் பொண்ணு கிட்ட நல்ல விதமா புத்திமதி சொல்லி வை. எல்லாம விளைஞ்ச அதுக்கு நிலத்துல என்ன தாயி வேலை? போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாதான் அதுக்கும் மரியாதை, விவசாயிக்கும் நிம்மதி. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க தாயி. இன்னைக்கு கூட இந்த வேலைங்களாம் தள்ளி வச்சுட்டு என் பொண்ணோட கல்யாண வேலையை கவனிங்கடா. மாமா, மாமா. என்னடா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னடா கேள்விப்பட்ட? நம்ம பூவழகிய பாண்டியனை கட்டித்தரதா சம்மதிச்சீங்களாமே? அவ தலையில பாண்டியன் எழுதிருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கடா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? பெத்த பொண்ணு அவங்கள கட்டித்தர முடியல, இதுல வேற பொண்ணை பார்த்து கட்டி தரீங்களா? இப்ப நினைச்சா கூட எங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இல்ல மாம மச்சான்ற உறவு இன்னியோட அந்து போயிடும். பூவழகி பாண்டியனுக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். எங்க உறவு வேணும்னா நேர கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு போ. நான் என்ன சொம்ப வச்சுட்டு மொந்த எடுத்துட்டு போறாள் நினைச்சீங்களா? எனக்கு பூவழகிக்கு நடந்தாத கல்யாணம் இல்ல, எத்தனை பேருக்கு கருமாதி நடக்கும் எனக்கே தெரியாது. ஏற்பட்ட பயல, இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் மார்கால் மார்கை வாங்கி போடு. போட யாரு யார வாங்கன்னு பாத்துருவோம் ஐயா. என்னங்க அண்ணன் இருக்கிற சத்தம் கேக்குது? இந்த நேரம் நீ எதுக்கு மசாது? பாண்டியனுக்கு பத்து பேர் ஏறிய கட்டி கொடுக்கன்னு சொல்லுது. நான் தான் பார்த்த மாதிரி வாழறத விட நான் சாகிறது தான் நல்லது. பூவழகி, உங்க அம்மா கழுத்துல தொங்குற இந்த தாலி நிலைக்கணும்னா உன் கழுத்துல பாண்டியன் கட்டுற தாலி ஏறுறது தவிர வேற வழியே இல்ல. உங்க அம்மாவுக்கு தாலி பிச்ச குடும்பா. நான் தாலியே கட்டிக்கிறேன். மீன முள்ளோட முழுங்க தண்டராஜ. பாண்டிய உனக்கு மட்டும் துரோகம் செய்யல, எனக்கும் தான் துரோகம் செஞ்சுக்கிறான். உனக்கு என்ன துரோகம் பண்ணா? நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணை அவன் கட்டிக்க போறான், அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணை எனக்கு கட்டி வச்சுட்டான். ஐயோ, இருந்தாலும் அவன் குடுக்கிற தொல்லை என்னால தாக்கவே முடியல. நினைச்சேன்னா அவனை நானே வெட்டிடுவேன். இருந்தாலும் கை உதறத, கல்யாணத்துல ரொம்ப கூட்டம் இருக்கும்ல, அவனை வெட்டதுக்கு சரியான ஆள் நீதான். இந்த குடி கையெல்லாம் நடுக்குது பாரு. ஏத்து
அந்த பாண்டியன வெட்டாம உடம்பல டேய் தட்ராஜு நீ பாண்டியனோட வெக்க போற டேய் அவனுக்கு முதல்ல இரவு முடிஞ்ச பிறகு தாட்டா அவனுக்கு போதையே தெளிய போகுது கூறு பாருங்கண்ணா எவனுக்கு நான் போய் சவரம் பண்ண ஏடா டேய் நீ கதாநாயகனுக்கு தாட்டா வில்ல நான் வில்லனுக்கே வில்ல ஐயோ கடா நீ கவுத்துட்டமா ஒன்னும் ஆட்ட முடியாது நான் கல்யாணத்துக்கு போறேன் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா அடியாத்தி வலது கால் எடுத்து வைக்கிற பட்டு சொக்கா போட்டு மாட்டை குத்த விடுறீங்களா என்ன நாளைக்கு தெரியும்டா நேத்துதான் கல்யாணம் இருக்கு புது பொண்டாட்டிய பிரியறதுக்கு யாருக்காவது மனசு வருமா அது மட்டும் இல்லாம பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா இருக்கிற சொந்த பந்தெல்லாம் ஓ வீட்டுக்கு விருந்துக்கு வா என் வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு கூப்பிடுற இந்த நேரத்துல நீ இங்க வந்திருக்கிறிய முதல்ல போய் அந்த வேலை எல்லாம் கவனி அக்கா மனசுக்கு பிடிச்சவள முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கதை எனக்கு பொண்டாட்டியா வாச்சாளு எப்போ அவ முகத்தை பார்க்க கூட எனக்கு சைக்கல அப்புறம் எப்படிக்கா அவ கூட நாங்க இருக்க முடியும் பாண்டி ஒருத்தர் பிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவுங்க மனசு பொறுத்து இருக்கு உன் பொண்டாட்டிக்கு என்ன அவ மகாலட்சுமி மாதிரி இருக்கா உங்க வீட்டுல மகாலட்சுமி அழகத்தானே இருக்கு பாண்டி அவ சின்ன பொண்ணு உலகம் தெரியாம ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா நீ தான் விட்டு கொடுத்து போனோம் இத உனக்கு ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து மட்டும் இல்ல அவளுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன் அக்கா என்னால அவளுக்கு எந்த தொந்தரவும் வராது ஐயோ பாண்டி அவர் வந்துட்டாரு யாரு உங்க மாமா வரட்டுமே நறுக்கு நாள் கேள்வி கேக்குறேன் வேணாம் பாண்டி நான் சொல்றது கேளு முதல்ல வீட்டுக்கு போ
தாண்டிக்கும் எனக்கு இருக்கிற பழக்கம். அக்கா தம்பி உறவுங்கிற அதை நான் நம்புறேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் இங்க வரமாட்டேன். எது அது வருமோ எல்லாம் இனிமே நான் வராமலே வரும். வாய் வார்த்தையை வாக்காமலிக்கிறவனா? டேய் மசானம் வண்டி ஓட்டுற. சித்தப்பா சித்தப்பா இங்கே இருக்கீங்களா? வணக்கம் சித்தப்பா. வணக்கம் சின்னம்மா. வணக்கம் பாண்டி. ரொம்ப தூரத்துலேயே வந்திருக்கேன், எனக்கு காப்பி இல்லையா? நீங்க போகாதீங்க சின்னம்மா. பூ அழகி இல்ல, அதை கொண்டு வர சொல்லுங்க. அழகி காப்பி கொண்டு வாமா. பாண்டி ரொம்ப கொடுத்து வச்சவன், காப்பி நல்லா இருக்கு அதுக்கு சொன்னேன். கட்டுப்பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கே, ஏதாவது விசேஷமாப்பா? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, பாண்டிக்கும் பூ வழங்கி கல்யாணம் ஆச்சா, மறு வீட்டுக்கு வர சொல்லி பாட்டி அடம் முடிக்குது, அதான் தட்டு சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க காலைல அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நானும் சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவேன். அப்பா நாங்கெல்லாம் போலப்பா. பாண்டி பெரிய மனுஷ கூட்டம் வச்சிருக்காங்க, மறக்காம போயிட்டு அப்போ. அப்படி சொல்லுங்க சித்தப்பா. அப்ப நான் வரட்டுமா? வர சின்னம்மா. பாண்டி மறக்காம வந்துரு, பாட்டி கொடுத்த பட்டு சட்டை பட்டு வச்சு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நீ போட்டு வரணும். வரட்டுமா? நீதானே தயங்காத. வண்டி எடுப்பா, போயிட்டு வாப்பா. பத்திரம் வண்டி. பாட்டி நான் விசாரிச்சத சொல்லு. Thank you.
பூசல் வளத்தா எதுங்க துங்க வாழ்க்கையில் நிம்மதிதா ஆண் பாதி பெண்ணும் பாதி ஆனதுதான் நம்ம சாமி ரெட்ட மாடுகள் பூட்டிய வண்டி ஒரு ரூட்டில் போவது போல இங்கு ஆம்பளை பொம்பளை சேர்ந்து வீட்டு பாரத சமக்கல மேல அத்த மாம நல்ல புத்தி சொன்ன கேட்க வேணும் கண்ணு படும் கண்ணு படும் கண்டவங்க கண்ணு படும் பொண்ணு புள்ள ரெண்டும் நல்ல சொடி பொருத்தம் ஒன்னு வாடும் உள்ள ரெண்டு ஒன்னு வாடும் ஒன்னு உள்ளத்துக்கு இல்ல வருத்தம் தீபாதனமும் நீல் விழியும் கண்டு ரம்பா சுவாமி என் மதி மயங்கினேன் மூன்று உலகிலும் ரம்பா நீ ரம்பா சிரிக்கிற நீ என்ன பார்த்து சிரிக்கிற நீ என் தொழில் உனக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது அதான் நீ கேவலமா சிரிச்சிட்ட உன்னை நான் இன்னைக்கு விட போறதில்ல உனக்கு ஒரு வேலை செய்ய போறேன் மாப்பிள்ள சாந்தி மூர்த்தத்துக்கு ரெண்டு மணி வரைக்கும் நேரம் நல்ல இல்ல ரெண்டு மணிக்கு மேல வச்சுக்கலாம் மாப்பிள்ள ஓகே மாமா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் இங்கே படுத்துக்கிறேன் உள்ள வாங்க மாப்பிள்ள பரவாயில்ல மாமா இங்கே படுத்துக்கிறேன் எழுப்புங்க ஹாய் ஹாய் உடே ஹாய் ஹாய் இனி நீ எங்கேயும் போக முடியாது
ஹோட்டல் முடிஞ்சு போச்சு நீ முடிஞ்சு புட்ட இதுக்கு பார் உண்ட அம்மாக்கு அம்மாவுக்கு ஒருவாயி அப்பாக்கு அப்பாவுக்கு ஒருவாயி தாத்தாக்கு தாத்தாக்கு ஒருவாயி பாட்டிக்கு பாட்டிக்கு ஒருவாயி சுப்பிரமணிக்கு சுப்பிரமணியாரு எங்க வீட்டு நாய் நாய்க்கு பாண்டி மாமாக்கு அந்த ஆளு தரமாட்டேன் பாண்டி மாமாக்கு உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குமா அதனால என்ன இங்கே இருக்காம சீக்கிரமா வர சொன்னாங்க நான் போயிட்டு அப்புறம் வரேன் தனியா கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருந்திருக்க மாட்டேன் என்ன புத்தி அப்படி ஆனா ஊரையே கூட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டிய அத்தனை பேர் என்ன பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிட்டாங்களே திரும்பி 27 வருஷமா நான் குடிக்காம இருந்தேன் இன்னைக்கு அவமானம் தாங்காம குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஏண்டே உன் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம என்னால பார்க்க முடியும் பாக்குறது என்ன என்ன வேணாலும் பண்ண முடியும் என்ன யாரும் கேட்க முடியாது உங்க அப்ப இருக்கான பிராடு பையன் அவனாலே ஒண்ணு அய்யோ டாய் நெல்லு ஏண்டே அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கின இல்ல இன்னைக்கு பூராவும் நான் பாப்பேன் ராத்திரி பூராவும் பாப்பேன் அப்படியே நில்லு அசைஞ்ச சொல்ல மாட்டேன் ஏதாவது செஞ்சிடுவேன் நடந்தது எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன கிண்ணிக்கும் குடிச்சிட்டு வந்த அப்படி காலையில 8 மணி வரைக்கும் என்ன தூக்கம் இங்க வா எங்கட போயிருந்த ராத்திரி எப்ப வந்த நீ ராத்திரி நீங்க தூங்கும் போதே வந்துட்டமா அப்பாவோட கொரட்டை சத்தம் கேட்டுச்சு எதுக்கு உங்களை எழுப்பணும்னு நான் மாடி மேலே போய் தூங்கிட்டேன் தோட்டத்துல தேங்காய் எல்லாம் பறிச்சு போட்டுருக்குதுன்னு மருந்து சொன்னா நீ டவுனுக்கு போயிட்டு அதெல்லாம் போட்டுட்டு வரும்போது டேய் இன்னும் கேட்டுட்டு போட டவுனுக்கு போயிட்டு வரும்போது அப்பாவுக்கு ரெண்டு ஜோடி வேட்டு சொக்கா எனக்கு மாத்து கட்ட ரெண்டு சேலை வாங்கிட்டு வந்துற அப்புறம் இன்னும் வாணம் விட்ட மாதிரி போறேன் அண்ணே இதுக்கெல்லாம் ரசீது போடுங்க என்ன தம்பி முக்கியமானதை வாங்காம விட்டீங்களா முக்கியமானதா எல்லாம் வாங்கிட்டேனே என்ன குழப்பறீங்க என்ன தம்பி தெரியாத மாதிரி நினைக்கிறீங்க கல்யாணமாயி முத முறையா கடைக்கு வந்திருக்கீங்க பொண்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கலீங்களா அதெல்லாம் எது வேணா இந்தாங்க இதுக்கு மட்டும் ரசீது போடுங்களே என் தம்பி வீட்டுல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை பிரச்சனை எதுவும் இல்லைங்க நீங்க ஏதாவது ஒரு புடவை எடுத்து போடுங்க தம்பி இது புதுசா வந்த டிசைன் பாருங்க இதெல்லாம் கட்டிட்டாங்கண்ணே சேலை நிறமெல்லாம் நல்லா தான் இருக்கு
அன்ன ஜரிகைதான் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நல்லா இருக்குமா? இந்த கரதா அப்பாட்ட இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் அதே வாங்கிட்டு வர்ற. எடுறாத. அது கடக்கான தெரியாம வச்சிட்டாமா? நேடு நீ அத. பொண்டாட்டி மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு சேலையை வாங்கிட்டு வந்திருக்கிற, நேரா குடுக்கறதுக்கு வெக்கமா? நானே குடுக்கறேன்டா. நீ வாங்கி கொடுத்தா கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணு வத்தட்ட குடும்பத்துல இருந்து வரல. எங்க அப்பா என்ன அனுப்பும்போதே பெட்டி பெட்டியா சேலை வாங்கி கொடுத்து தான் அனுப்புறாரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், வண்டி வண்டியா சேலை வந்து இறங்கும். உன் சேலைய கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு ராபட் நீ பகல் பட்டினில இருப்பா, அவளு கொண்டு போய் கொடு. வா யார வாழ்த்து வா, கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். அடியே நில்லடி. என்னடி சொன்ன? உங்க அப்பா உனக்கு வண்டி வண்டியா சேலை வாங்கி அனுப்புவாங்களா? பிறந்த வீட்டுல 1000 வாங்கி கொடுத்தாலும் புருஷன் வாங்கி கொடுக்கற ஒரு முழம் பூவையும் சாதாரண நூல் சொல்லியும் பெருசா மதிக்கிறவங்க தாண்டி நம்ம நாட்டு பொண்ணுங்க. உனக்கு என்ன நெஞ்சு எழுத்து இருந்தா உன் புருஷன் முத முதல்ல வாங்கி கொடுத்த சேலை இப்படியே மூஞ்சில தூக்கி விட்டேறிவேன். வேணாண்டி அம்மா, இந்த சேலையை நீ கட்ட வேண்டாம். நம்ம வம்சமே கும்பிடுற இந்த துளசி மாடத்துக்கு இப்ப நான் கட்டியிருக்கிறேனே இந்த சேலை, அது ஏமாக தம் பொண்டாட்டிக்கு முத முதல்ல ஆசையா வாங்கி கொடுத்தது. அடியே, என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த சேலையை கட்டுவடி. அப்படி நீ கட்டல 30 வருஷம் நான் இந்த வீட்டுல என் புருஷனோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல, அர்த்தமே இல்ல. முதல்ல நம்ம கூத்து இன்னைக்கு முத போனி நான் தான் விரு விருன்னுக்குது. வணக்கம் பேசுறேன். அடிக்கிற அடி பூமியோட போடுவந்தியா குச்சியான்னு வேலைய பாத்துன்னு கொஞ்ச நேரம் கவனம் இருக்கும். பாத்தியா, அவனா செத்துட்டான், இதுக்கு போய் ஏந்திரி இருக்கீங்களா? வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. என்ன ருக்மணி விசேஷம்? வர புதன்கிழமை என் பேர குழந்தைங்களுக்கு எல்லாம் காது குத்துறேன். அவசியம் குடும்பத்தோட வரணும் மாப்ள. அவசியம் உங்க தங்கச்சியும் என் மருமகளையும் அனுப்பி வைக்கிறேன். செல்லம்மா, செல்லம்மா, இங்க இருக்கியா? வணக்கம் செல்லம்மா. கேள்விப்பட்டேன் கிழவன் உன்னை கை விட்டுருச்சாமே. தபார் செல்லம்மா, இந்த தட்டுல 1100 ரூபாய் பணமும் என் பாட்டியோட 5 பவுன் சங்கிலியும் இருக்கு. என் அனுசரிக்கிறதா எடுத்துக்க. உன்னை ராணி வாழ் வச்சு காப்பாத்துறேன். வெளியே போட எச்சக்கல நாயே. எனக்கு தெரியும், மயில் இறங்க போனா போடாது, புடுங்கணும், புடுங்குறேன். நில்றாங்க. என்னடி பசப்புற, என்ன ஏத்துக்கிட்டு இந்த ஊர்ல உன்னால வாழ்ந்த முடியுமாடி? அதையும் பாக்குறேன். Thank you.
அம்மா நம்ம மேட்டாங்காட்டு கிணத்துக்கு வெடிக்க காலங்க வர சொன்னேன் நான் போயிட்டு வந்துறேன் ஆ சரி அப்பா அழகி அழகி தோட்டத்து கிணத்துல வெடி வைக்க போறாங்களா உன் புருஷன் அங்க போக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கான் கட்டு கழுத்து நீ புருஷன் வெளியே போகும்போது எதிரில போய் நிக்கணுமா இந்த ஊர்லயே பெரிய கட்டு கழுத்து நீங்க ஏ நீங்க போய் நிக்கிறது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் வேலை இருக்கு வாங்க நீ வாங்க வாங்க அம்மா நம்ம தோட்டத்துல வச்ச வாழைமரம் கொலை தள்ளிடுச்சா அண்ணா அம்மா அம்மா புதுசா வந்த சோள பச்ச கண்ணு போட்டுருச்சா வாங்க அம்மா அண்ணி எங்கம்மா மாடியில இருக்கா நீங்க வாங்க அண்ணி எப்படி இருக்கீங்க என்னம்மா எப்படி இருக்கற உன் புருஷன் நல்லா இருக்காரா எப்படி இருக்கேன்னா நல்லா இருக்கம்மா ஹாய் வலைய நல்லா இருக்கே எங்க வாங்குறீங்க போன வாரம் கண்ணா வாங்கி கொடுத்தாரடி எனக்குலாம் வாங்கி தர மாட்டீங்களா அது இது வந்து பூரங்க இந்த பேசிட்டு மாட்ட வந்தறமா உனக்கும் இதே மாதிரி செஞ்சு தரணும்னா இதே மாதிரி குச்சியும் இதே மாதிரி ரெண்டு பொருளும் நீ எடுத்துட்டு வரணும் உனக்கு நான் செஞ்சு தருவேன் எங்க வலையில காணா பூளகி வலையில எடுத்தியா இல்ல நீ அங்கதான் இருக்கும் இத பார் என்கிட்ட வளையடாத மரியாதையா என் வலையில என்கிட்ட கொடுத்துரு ஐயோ நான் ஏன் வளையணும் அங்கதான் இருக்கும் ஐ எங்க அம்மாட்ட காட்டிட்டு வரேன் வலையில இங்க கழட்டி வச்சிட்டு குளிச்சிட்டு வர போயிருங்க வந்து பார்த்தா வலையில காணா இந்த பூவளையை தான் எடுத்து வச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறா அடியே லலிதா இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி நகை எல்லாம் போட்டுட்டு வராதன்னு சொன்னா கேக்குறியா பூவளகி அந்த வலையில விளையாட்டா எடுத்திருந்தா கொடுத்துரு அதை விட ஒசத்தியா வாங்கி தரேன் இல்லப்பா இல்ல சத்தியமா இல்ல எடுக்கல போ அது எங்க இருக்குனே எனக்கு தெரியாது போ நீங்களே இப்படி கேக்குறீங்களே எப்படி கொடுப்பா கொடுத்தா திருட்டு குட்டி வெளிப்படும் போது பயப்படுறா தனியா கூட்டிட்டு போய் கேளுங்க எவடி அவ என் மருமக மேல திருட்டு பழி சுமத்துறவ நாக்கு இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் சத்தியமா எடுக்கல நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் உன்னை நம்புறேன் ராஜா நீ எடுத்திருப்பியா வயிறாலேட்டேங்களால முடியும்
அம்மா தேல்டமா கடிச்சிருக்கோம். இந்த மருந்து மூணு வேளை சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வரட்டுமாமா? மழகி, என்ன சாப்பாட்டுக்கு பாண்டி வந்துருவான். சோறெல்லாம் நான் வடிச்சிட்டேன், இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்துருமா? சரி, உங்களுக்காக பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏமா இத்தனை நாள் இப்படி வெக்கம் இருந்துட்டீங்க? சொல்ல மாட்டேன், பாத்துட ரொம்ப மெச்சிக்காத. இந்த அறுவடை முடிஞ்ச உடனே உங்க கைக்கு ஒரு தங்க காப்பு போடுறேன். அடேங்கப்பா, டேய் தங்க காப்பு எனக்கு செஞ்சு போடாத, உன் பொண்டாட்டிக்கு செஞ்சு போடு. ஏன்னா இவ்வளவையும் சமைச்சது உன் பொண்டாட்டி. என்ன பாண்டி, ஏ பாண்டி சாப்பிடுறா? எனக்கு வேணாம். என்னதான் இருந்தாலும் பூவழிக்கு மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்க கூடாது. அவ சமைச்சாங்கிறதுக்காக திங்கிற சோத்து மேலே உன் கோபத்தை காட்டணும். ஐயோ, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதக்கா. திங்கிற சோத்துல சூன்யம் வச்சிருவா. அது மட்டும் இல்ல, ராத்திரில நிம்மதியா வீட்டுல தூங்க முடியல. ஏ தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டுடுவாளன்னு பயமா இருக்கு. இத பாருங்க அக்கா, நீங்க சொன்னீங்கிறதுக்காக என்னால அவளுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. ஆனா அவ குடுக்கிற தொல்லை என்னால தாங்க முடியாதாத்தா. என்னதான் இருந்தாலும் நீ அவளுக்கு புருஷன். ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு கெடுதல் நினைப்பாளா? புருஷன் சொன்ன உடனே பொறக்கிறது பாருங்க. தண்ணி குடி. அம்மா, ஐயா இந்த அரிசி முட்டையை கொடுத்தாரு, எங்க இருக்கட்டும்? அங்க வச்சுட்டு போ. உங்க வீட்டு உப்பு திங்க வளர்ந்ததால சொல்றமா, உங்க ஆத்தா வாயிலா பூச்சிங்கிறதுனால உங்க அப்பாவை முழுசா அந்த சிரிக்கு தார வாத்து கொடுத்துட்டு தவியா தவிக்கிறாங்க. கால பட்ட சனிய கண்ணு தெரிச்சது கணக்கா இன்னைக்கு அந்த சிரிக்கு வீட்டுல உன் புருஷன் விருந்து சாப்பிட்டத பார்த்தமா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே உன் புருஷன் இழுத்து மீட்டுக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் உன் இஷ்டம் தாயி. ஏண்டி மயிலத்தாயி, என்னடி சோப்பு போட்டு குளிக்கிற? மேல அப்படி மினுமினுக்குது. மானம் கிட்ட ஜென்மங்க. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு மூணாம் மனுஷன் எனக்கே புரியுது. சம்பந்தப்பட்ட சிரிக்கு புரியாமலா இருக்கும்? நல்ல வேலை இவளுக்கு அப்பன்னு ஒருத்தன் இல்ல. இருந்திருந்தா நீ சொன்னதுக்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? இன்னும் நூறு தடவை சொல்வேன், இவளுக்கு அப்பன்னு ஒருத்தன் இல்ல. இருந்தா வயசான காலத்துல சட்டை இல்லாம வரிய உனக்கு குளிர்ல, ஆகையினால நான் தர உனக்கு சட்டை. இந்த உனக்கு குளிர்ல ஏற்கனவே உள்ள ஒண்ணு போட்டிருக்க. நீ போ மன்னாரு, இங்க வா. என்ன வேட்டி இல்லாம இருக்கிற, என்ன நாடி ஆயிடுது. கவர்மெண்ட் கொடுக்கறதுனால நான் உனக்கு வேட்டி தர. இந்தா போ. இங்க வா. நீ ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, நமக்கு மானம் மறுவாததான் உசுறு. ஊ மானத்தை நான் போக விட மாட்டேன். இந்தா
எனக்கும் கவலைப்பட வேணாம், நான் போட்டு விடுறேன் இரு. இனிமே உன்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. திருப்தியா எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிரிய ஆயிட்டி. கொஞ்சம் நிலமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி பேசணும்? உன் வாழ்க்கையை பத்தி. ஏன் என் புருஷன வாடகைக்கு எடுத்துட்டு பார்த்தாது? ஒரேடியா குத்தகைக்கு எடுக்கலாம் பாக்குறியா? உனக்கும் அண்ணன் சுந்தரத்துக்கும் தப்பான ஒரு ஒண்ணு சொன்னா நீ தாங்கிப்பியா? சொல்லுமா, இந்த ஒரு கேள்விக்கு இப்படி ஆடி போயிட்டியே. என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு பழகிட்டு இருக்க உன் புருஷன் என்னையும் பத்தி எத்தனை முறை தப்பா பட்டியல் போட்டிருப்ப? அப்பெல்லாம் நான் எப்படி துடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? உங்க அப்பா என்ன விரும்பியோ விரும்பாமலோ வச்சுட்டு இருக்காரு. அது இந்த புனிதமான கோவில வச்சு சொல்றேன், எங்க வந்து வேணாலும் சொல்றேன். ஆனா உன் புருஷன் எனக்கு தம்பிமா. அந்த புனிதமான உறவை களங்கப்படுத்திடாத. நிச்சயமா தங்கத்தை உரசி பார்த்தா தெரிஞ்சிடும், ஆனா உருக்கி பார்த்தா ஒரு குழிஞ்சு போயிடுமா. உன் புருஷன் தங்கம், அந்த தங்கம் எனக்கு தம்பியா கிடைச்சது நான் செஞ்ச பெரிய புண்ணியமா. அழாதமா, என்ன சின்ன புள்ள மாதிரி கண்ணை தடைச்சுக்கோ. நீங்க எவ்வளவு நல்லவங்க, அவனை எப்படி திட்டிட்டு. பரவாயில்ல, நீ உன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும். இதுநாள் வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ போறேன். வீட்டுக்கு போடா. என்ன செல்லம்மா, கோயில் போயிட்டு வரியா? பிரசாதம் தான் கொஞ்சம் கூட. பிரசாதம் இல்ல. பிரசாதத்தை கேழ்வனு கொடுப்பியா, பாண்டியனு கொடுப்பியா, எனக்கு கொடுப்பியா? ஒரே குழப்பம். கவலைப்படாத, பிரசாதத்தை நான் உனக்கு தரேன். Thank you.
என்ன நேரத்துல உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க. எதுக்கு பாண்டி? தண்டராஜ் செல்லமாவ கெடுக்க முயற்சி பண்ணா அவ ஆசைக்கு அணங்காதனால அவங்க கட்டையில குத்திட்டு ஓடிட்டான். ஓ அவளா நடத்திட்ட நாயே நாலு இடத்துல கல்லடி படுத்தா செய்யும். என்னையா சொல்லு? தம்பி கோவப்படாத, உன் மாமா சக்தி வேற அந்த பொண்ணை வச்சிருக்கிறது ஊருக்கே தெரியும். நானும் என் கண்ணால பாத்திருக்கேன். நடுவுல நீ வந்து போறதா ஊரே பேசிக்குது. பட்டாயில அது நிலத்துல ஆடு மேயுது மாடு மேயுதுன்னு பஞ்சாயத்தை கூட்டுற வழக்கம் எந்த ஊர்ல இல்ல தம்பி. வீட்டுக்கு போங்க. ஒரே வார்த்தை என்ன பண்ற? நில்லுங்க. பட்டா இருக்கிற நிலத்துக்கு நான் பஞ்சாயத்து கூட்டுறேன். நான் என் பொண்டாட்டிய தள்ளி வைக்கிறேன். பாண்டி என்னடா இது? எங்க பஞ்சாயத்து கூட்டத்துக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கூடாதா? தயவு செய்து பஞ்சாயத்தை கலைச்சிருங்க. நீங்க சும்மாருங்க ஐயா, பஞ்சாயத்து கூட்டுங்க. முன்ன பின்ன யோசிக்காம நீங்க செஞ்ச காரியத்தால இன்னைக்கு நான் பஞ்சாயத்து நிக்கிறேன். பஞ்சாயத்தை கலைக்க சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பஞ்சாயத்தை கூட்டி தள்ளி வைக்கிற அளவுக்கு என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? என் பொண்ணு சந்தையில விற்கிற களிமண் பொம்மை இல்ல. வேணுங்கிறப்ப எடுத்து வைக்கிறதுக்கும் வேணாங்கிறப்ப தள்ளி வைக்கிறதுக்கும் சொந்த பந்தம் இருக்கிற தைரியத்துல பேசாத. நல்லா இல்ல. ஜாதி ஜனங்க இருக்காங்கிறதுக்காக நான் பஞ்சாயத்து சும்மாருங்க. தம்பி என்ன சக்தி மாமா, என்ன சொந்த பந்தத்து மேல பாயிருங்க? உங்க பொண்ணை பத்தி நாலு விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சிருந்து கூட நாங்க சும்மா இருந்தோம். புருஷம் பொஞ்சாத விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு பேசாம இருக்கோம். என்ன நாலு விஷயம் தெரியும் என் பொண்ணை பத்தி? ஒரு புருஷன் பொண்டாட்டி குளிக்கும் போது தவறி உள்ள போயிட்டாங்கிறதுக்காக நாக்கப்படுத்துற மாதிரி கேட்ட பாரு மாமா, அதுக்கே பாண்டி தள்ளி வச்சிருக்கான். உங்க பொண்ணுக்கு பாண்டிய பிடிக்காதனால நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கும்போது நெத்தி பொட்ட பார்த்து கல்லெடுத்து விட்டாலே, இதனே நியாயம்? அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்ச உன் பொண்ணு இவ்வளவு செஞ்சிருக்கா, தனிப்பட்ட முறையில எனக்கு எவ்வளவு பொல்லாப்பு செஞ்சிருப்பா. யோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 11 மாசம் ஆச்சு, இன்னும் அவ கண்ணி கழியாமலே இருக்கா, தெரியுமாயா? உன் புருஷன் சாட்சி சம்மதத்தோட இத்தனை குத்தத்தை உன் மேல சொல்லிருக்கான், நீ என்ன தாய் சொல்ல போற? புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு சொல்லிடுற. என்னங்க, நான் இனிமே உங்க விருப்பப்படியில நடப்பேங்க. அப்படியா? ஆமாங்க. நிச்சயமா? சத்தியமா. அப்படின்னா வாழா வெட்டியா உன் பிறந்த வீட்டுக்கே போயிடு. பொறந்த வீட்டுக்கு பழ வெட்டிய போயிடுற. அப்பா, நான் உங்க வீட்டுக்கு வந்து என்ன சேர்த்துப்பீங்களப்பா?
என்னடா மூட்ட அவர்தானே இப்படி வா என்ன சொன்ன மூட்ட அவர்தானே மூட்ட எந்திரா மூட்ட எந்து தூக்கு அண்ணே ஏண்டா மனசாட்சி கேக்கலண்ணே எதுக்குடா மூட்ட அவர்தானே தான வந்த மூட்ட அவருதுன்னு ஏண்டா சொல்லல நான் முதலையே சொன்னே மூட்ட அவருதுன்னு சொல்லி மூட்ட முடிச்சு அவருதுன்னு சொல்லி இருந்தா ஆத்தோட 100 ரூபாய் பணத்துக்கு சாமான் போயிருக்காது இல்ல நீ ஆத்தோட பாண்டி சண்டைக்குள்ள போற பாண்டி வணக்கம் தெரியல சலுக்குமா இருக்கேன் வேலையை பாடுற மறுபடியும் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஒண்ணுதான் பாண்டி சொல்றாங்க எனக்கு பாத்தியப்பட்டனாலும் கை மாறி போச்சு காஞ்சி தரிச கிடக்குது பாத்தியா என்ன வீடு தானே இருக்கு நிலத்தை காணுமே உனக்கு புரியலன்னா பரவாயில்லடா நிலத்துக்கு புரிஞ்சா சரி ஏண்டி துப்பன தப்புதா அந்த பயம் தான் நமக்கு வேணும் உன் மூஞ்சில துப்பிட்டு வாடிய மாம மவள ஏய் பத்தினி தங்கமே ஏண்டி சிலுத்துக்கிற எடரா கையவா அத கேக்க நீ யாருடா இன்ன அவ்வளவு மொஞ்சாதி நினைச்சுக்கிட்டு இருக்கியா தள்ளி வச்சது ஞாபகம் இல்ல ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த எந்த உறவுமுறையும் தேவையில்ல மரியாதைய கையிடுறா இப்ப இவன் மாமன் மாவ இவன நான் என்ன வேணாலும் செய்வேன் அத கேக்க நீ யாருடா அவனை ஓட ஓட விரட்டி அடிச்சீங்களே அதுக்கு காரணம்
யாரும் ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடக்கிறதுக்கு இல்லைங்க. உங்க பொண்டாட்டிக்கு இதோ இந்த பந்தத்துக்காக அத நான் எப்பவும் உணர்ந்துட்டேன். நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இவ்வளவு சொத்து பத்து நம்ம ஐயாவுக்கு இருந்தோம் மனசு நிம்மதி இல்லாம இருக்காரு. என்ன அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? அவருக்கு என்னடா மைனர் மாதிரி இருக்காரு, வேலையை பாடுற. டேய் என்ன சொல்ற நீ? வாழ வேண்டிய பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறா. ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல ஆண் துணை இல்லைன்னா எந்த அப்பம் தான் நிம்மதியா இருக்க முடியும்? அவ வந்து உங்ககிட்ட சொன்னால வீட்டுக்கு வரணும் போறவங்க பத்தி இப்ப வச்சுக்க போறா? அதுக்கு ஏண்டா வேலைக்காரனாய் என் மகளை பத்தி கேவலம் பேசுற அளவுக்கு போயிட்டியா? யோ பாண்டியன நல்லவனு ஊரே சொல்லுது, அப்படியாப்பட்டவன் உன் பொண்ணை எதுக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சான்? யோ வாழா வெட்டி பொண்ணு வீட்டுல இருந்தா நடத்த கட்டவன்ற பட்டம் நடு வீட்டுல வந்து குந்திக்கும். நடத்த கட்டவன்ற பட்டம் நடு வீட்டுல வந்து குந்திக்கும். டேய் மாசானம் போய் தன்ராஜ கூட்டிக்கிட்டு வாடா. இப்ப எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லப்பா. பாண்டி பூ அடிக்கு வரல? இல்ல அவளை பஞ்சாயத்து கூட்டி தள்ளி வச்சுட்டேன். ஏன் பாண்டி இவளை தள்ளி வச்ச? உங்களை இந்த கெதிக்கு ஆளாக்குறவங்க கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க சொல்றீங்களா? என்ன ஒரு வெறிநாய் கடிச்சு கொதறனதுக்கும் அந்த பச்சை பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா? அன்னைக்கு கிளத்தல உங்களை ஒரு வழி பண்றேன்னு சொன்னால அந்த பொறுக்கி கிட்ட சொல்லி உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கா. ஐயோ அவசரப்பட்டிய பாண்டி, அவ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு சொல்ல விடாமலே தள்ளி வச்சுட்டியே. அவ பழைய பூ அழகி இல்ல, அவ உன் மேல உசிரிய வச்சிருக்கா. அக்கா என்னக்கு சொல்றீங்க? ஆமாப்பா, உன் மேல இருக்கிற ஆசையினால என்கிட்ட அவ அப்படி மோசமா நடந்துகிட்டா. மறுநாள் கோவில வச்சு பார்த்து எல்லா விவரத்தையும் சொன்னேன். அப்போ முகமெல்லாம் மலர்ந்து இது நாள் வரைக்கும் செஞ்ச தப்புக்கு என் புருஷன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ போறேன்னு வந்தவள இப்படி பஞ்சாயத்து கூட்டி தள்ளி வச்சுட்டே பாண்டி. என்கிட்ட பேசாத, இனிமே என்ன பார்க்க வரணும்னா உன் பொண்டாட்டி விட்டு வரணும். முதல்ல இங்க இருந்து என்ன விஷயத்துக்காக மாமா கூப்பிட்டுச்சீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணணும். பூ வழங்கிக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்ட. மாப்பிள்ள நீதான், உனக்கு சம்மதம்னா சொல்லு, தட்ட மாத்திக்குவோம். ஏன் கடவை மாமா, உங்களுக்கு ஒரு அவமானம் தான், அது எனக்கு அவமானம் தான். நீங்க சீக்கிரம் தட்ட கொடுங்க. எங்க ஐயோ, எதுக்கும் பொண்ணு வந்தா அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. உனக்கு இது தேவையில்லாத விஷயம், அடுப்படிக்கு போய் ஆக வேண்டியது கவனி. போடி போடிதா மாப்பிள்ள. அப்ப நான் போயிட்டு கல்யாணத்துக்கு நல்ல நல்லா பாத்துட்டு வந்துடுறேன். பூவழகி இங்க வாமா. தன்ராஜ் எதுக்கு வந்தான்னு தெரியுமாமா? தெரியாது. உனக்கு பரிசம் போட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க? வர சொன்னதே நான்தாமா. நம்ம அவமானப்படுத்தினவங்க வாய் அடைக்க இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறேன். உன் மனசுக்குள்ள ஏதாவது குறை இருந்தா சொல்லு தாயி. குறை இல்லப்பா, ஆனா ஒரே ஒரு சந்தேகம். என்ன தாயி? நாளைக்கு யாராவது அம்மா மேல ஆசைப்பட்டு பொண்ணு கேட்டு வந்தா அம்மாவையும் பரிசு போட்டு கொடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்டாட்டியை இன்னொருத்தருக்கு கட்டி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கே இப்படி பதறீங்களேப்பா. நானும் ஒருத்தர் பொண்டாட்டி தானே, எப்படிப்பா இன்னொருத்தருக்கு பரிசு போட்டீங்க? உன்னதான் தள்ளி வச்சுட்டானே. ஆனா நான் தள்ளி வைக்கலையப்பா. இந்த இறக்கு மடக்கு பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க சின்ன நடத்துவீங்கப்பா, எனக்கு உங்க பிடிவாத நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி கயிறு ஒரு தடவை தான் ஏறணும், இன்னொரு தடவை ஏறினா அது தாலி கயிறு இல்லப்பா, பாம்பு கயிறு. உங்க மக செத்து போயிட்டா முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு தண்டனை கொடுத்தது போதுமா? இதுக்கு மேல என்னால் தாங்கிக்க முடியாதுமா. அம்மா, நான் சின்ன குழந்தை இருக்கும்போது எத்தனையோ தடவை நெஞ்சில இட்டு வச்சிருப்பேன், அதுக்காக என் காலை அம்மா வெட்டி போட்டீங்க. ஏமா பேச மாட்டேங்கிறீங்க, இப்போ நான் உங்க குழந்தை இல்லையா? நான் செஞ்சு தவிர மன்னிக்க கூடாதா?
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. அப்பா உங்களையும் புரிஞ்சுக்காம எனக்கு வாழ்க்கைப்பட்டு வந்தவளையும் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க மருமக வந்து விளக்கேத்தி வச்சாதான் பேசுவேன் விரதம் இருக்கிறீங்களப்பா. இன்னைக்கு உங்க மருமகளை கூட்டிட்டு வர போறேன். மருமக வந்ததா இந்த வீட்டுல விளக்கு ஏத்தி வைக்கணும். சரிம்மா. எனக்கு எனக்கு நம்மளை பிடிச்ச சோனியம் எல்லாம் என்னையோட ஒழிச்சிடுங்க. இந்த வீடு என் மருமக வந்ததான பழையபடி ஆயிட்டு பாருங்க. நீங்க பேசுறது நாங்க மறுபடியும் கேட்க போறோம். ஐயோ எனக்கு கைய உடல கால உடலையே. அடியே பார்வதி நீ சீக்கிரம் வாடி, என் மருமக வரப்போறாடி. அவ அந்த ஆர்த்தி கதையில எடுத்து வை. ஆமா அப்புறம் அந்த வீடுதான் மறுபடியும் சுத்தப்படுற. ஆமா சக்திவேல் மக கல்யாணத்தை தடபுடலாம் நடத்தணும்னு நினைக்கிறான். கணத்து தண்ணி ஆத்தோளமா கொண்டு போக போகுது. மாமா உங்க பொண்ணு கிணத்து தண்ணி இல்ல, குடத்து தண்ணி. ஆறு கிட்ட வந்துச்சு, தண்ணி மாத்திரம் இல்ல, குடத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். மாமா ஆறு வந்துருச்சு. மாமா ஆணைய போட்டுறேன். பொண்ண கட்டிக்க சொல்லி என் கூட அனுப்பிவிங்க. விடிஞ்சா உனக்கும் பூவழிக்கும் கல்யாணம். கல்யாணம் ஏற்பட்ட பார். பாண்டி என்ன பூ அழகி வரல? ஏண்டா அவளை கூட்டிட்டு வரல? நில்லடா, என்ன கேட்டுட்டு இருக்க பேசாம இருக்க. நீ எங்கடா பொண்டாட்டி, எங்கடா மருமக? பூ அழகிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாங்களா? என்னடா சொன்ன, என்னடா சொன்ன? மனசு தெரிஞ்சு வந்த மகாராசா நாளைக்கே மனசு மாறி என் பொண்ணை இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இத பார், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, கருமாதி செஞ்சு வைப்ப, அதை கேட்க நீ யார்? கல்யாணம் பண்றதுக்கு நீ கட்ட தாலி அவ கழுத்துல தொங்குற வரைக்கும் பொண்டாட்டிடா. இந்த வீட்டு மருமகளுக்கு இன்னொரு கல்யாணம் கேட்டதுக்கு அப்புறம் நீ சும்மா வந்த. நீங்க பொண்ண பேசிங்கிறதுக்காக உங்ககிட்ட முறையா பேச வந்த. முறத்தவரி பேசுறவங்க கிட்ட இனி நான் பேச தயார இல்ல. உங்க பொண்ண இல்ல, என் பொண்டாட்டிய கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். மாமா இவன் பொண்டாட்டியாம? டேய் என் மாமன் பொண்ணுக்கு இல்ல இல்ல, உன் பொண்டாட்டிக்கு தாலி நான் தான் கட்டுவேன், முதல் இரவு நான் தான் நடத்துவேண்டா. உங்க அப்பா மூச்சு நிக்கணும். பெட்டு நீ பண்ண தப்புக்கு என் பொண்ணு கிட்ட தலை குனிஞ்சா உங்க அப்ப, அதுக்கப்புறம் என் பொண்ண தள்ளி வச்சு உன் அப்பன் பேச்சையே நிறுத்திட்ட. இப்ப அவன் மூச்சையை நிறுத்தினா இவனை வெட்டிட்டு உங்க அப்பனுக்கு போய் கொல்லி வைக்க போ. தப்பு பண்ணிட்டே பாண்டி, தப்பு பண்ணிட்டே. அவன் சொன்னாலும் உன் பொண்டாட்டி அங்க விட்டுட்டு வந்துட்டியே. ஐயோ அப்படி ஒரு அவமானம் மட்டும் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பா நான் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியாடா? கடவுளே அப்பா அவர் வந்திருந்தார். அப்பா இது என்னன்னு தெரியுதாமா? உன் புருஷன் உனக்காக ரெண்டாம் கல்யாணம் கொடுத்துட்டு போன சீருமா?
இது கோடிச்சலையா கொடுத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆசை ஆசையா வளர்த்த மகளை அப்ப முன்னாடியே நிச்சயதார்த்தத்துக்கு சீர் கொடுத்துட்டு போறான்னா அவனை இன்னுமா நினைச்சிட்டு இருக்கிறேன். அவனுக்கு எதிராக இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கமா? கொடி கட்டி பறந்து எங்க ஒரு கெட்டு போக விட மாட்டேன்னு நினைக்கிறேம்மா. என்னால உங்க கௌரவம் கெட்டு போகுதுப்பா. முன்வாசலும் பின்வாசலும் ரெண்டால காவல நிக்க வச்சிருக்கேன். எங்க போறேன்னு எனக்கு தெரியுமா? போய் சேர வேண்டிய இடம் அதுதான். போயிட்டு வாம்மா. Thank you.
வழக்கமா கொடுக்கிற மருந்தை விட மூணு மடங்கு அதிகமாவே கொடுத்துருக்கோம். இதுக்கே வாந்தி வந்து விஷமுறிவு ஏற்பட்டிருக்கணும். வாந்தி வந்தா தான் பூவலகை பிழைக்க முடியும். ஆண்டவன் விட்டவன். பேசுமா பேசுமா பேசுமா